ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவ் டே 20. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பூந்தி தாங்க. ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி ரெண்டு ரெசிபியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பூந்தி செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துலாங்க. ஒரு கப் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன், ரெண்டு கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் இன்னைக்கு வந்துட்டு முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானது போட்டுக்கலாம். இது போக வந்துட்டு மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணுங்க. கார பூந்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கப் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கால் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஒரு 7-8 முந்திரி, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நான் எனக்கு வறுத்த கடலை எடுத்திருக்கேன், வறுக்காத கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து மாவு கரைக்கிறதுக்கு வந்து தண்ணி, அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பூந்தி செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருந்தாலும் அது வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா தோசை மாவு பார்த்து கலந்துக்கணுங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குங்க, இப்படி தூக்கி ஊற்றுனா நம்ம கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடாதீங்க, அப்படி கலந்திங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து இது சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ பூந்தி பொறிக்க எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நம்ம வீட்டில் வந்து சாதாரண அரிக்கரண்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கரண்டி இருக்குல்ல, இந்த மாதிரி கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மாவு வந்து இது பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இது நல்லா சவுண்ட் அடங்கிடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எனக்கு எதுவும் யூஸ் பண்ணலை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க. எல்லாத்தையுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேங்க. சர்க்கரைப்பாவு செய்ய ஒரு தவா வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் 2 கப் சர்க்கரை, அது சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கலைஞ்சு வரணுங்க. இது வந்து ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு வரணும். இது நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஏலக்காய் பொடி, அதை சேர்த்திக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா, இன்னொரு அடுப்பில் வந்துட்டு சின்ன வடைச்சட்டி ஒன்று வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதை சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வறுத்துக்கலாம். நம்ம இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பொறிச்சு வச்சுருந்தோம்ல பூந்தி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சுருந்தாலும் அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு நல்லா இருகுங்க. இது நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படியோ ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பாகில் ஊறுறதுக்குள்ள நம்ம கார பூந்தி செஞ்சிடலாங்க. நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோடா உப்பு, பெருங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கலந்தாச்சுங்க. இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், இது நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம ஸ்வீட் பூந்திக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே எண்ணெயை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பூந்தி கலந்து வச்சு நம்ம இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி சவக்க பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதே எண்ணெயில் வந்துட்டு நான் 1 கொத்து கருவேப்பிலை வச்சுருந்தால அதை போட்டு பொரிச்சுக்கலாம். சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. பொரிச்சதே நம்ம பூந்தி கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சோம் நிலக்கடலை முந்திரி, அதையும் சேர்த்து பொரிச்சுக்கிறேங்க. இது கலர் மாறலாம் பொரிஞ்சா போதும். இதையும் நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. பாருங்க உங்களுக்கு சத்தம் கேட்குதா எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. இதிலே நீங்கள் வந்து பெப்பர் வேணுன்னா கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நம்ம பெப்பர் பூந்தியாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஸ்வீட் பூந்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு கார பூந்தியை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்வீட் பூந்தி வந்து நல்லா ஊறி இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரி ஆயிடுச்சுன்னு. சூப்பரான ஸ்வீட் பூந்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பூந்தி அண்ட் கார பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கே கண்டிப்பாக இந்த பலகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செய்யக்கூடிய 2 பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு பீனட் லட்டுவும் அப்புறம் ரிப்பன் பக்கோடாவும் போட்டிருக்கோம். அதையும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.